பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி இமானுவேல் ஆனால் இலக்கம் இரண்டு வீட்டு சின்னம் ஸ்ரீலங்காவில் சுய தனிமைப்படுத்தப்பட்ட நானூற்றி ஐம்பது மாணவர்கள் சம்பந்தன் ஹாக்கிம் ரிஷாட் மூவரும் ஆபத்தானவர்கள் ஜிஎல் பி சொன்னதை செய்து காட்டினார் விக்னேஸ்வரன் மொத்த சொத்து விவரம் இதோ கருணாவால் அம்பாறையில் பல பிள்ளைகள் அனாதிகளாக கட்டநாய்க்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பிரமாண்ட திட்டம் நிர்மாண பணிகள் ஆரம்பம் இலங்கையில் மீண்டும் தீவிரமடையும் கொரோனா சமூக மட்டத்தில் மற்றும் ஒருவர் கண்டுபிடிப்பு சஜித்தை கைது செய்ய ரகசிய உடன்படிக்கையா கோட்டாபாய தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட தகவல் முகநூல் போராளிகள் மீது சீரி பாயும் கருணா நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சிறிய ரக விமானங்கள் ஏழு பேர் பலி புலனதுவே கிரித லேகம மத்திய மகாவித்யாலயத்தில் கற்கும் 450 ஐம்பது மாணவர்களும் எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களும் ஏழு ஊழியர்களும் சுய லங்காபுரி பிரதேச செயலகத்தில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா நோயாளியினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது குறித்த நோயாளியுடன் நெருங்கி செயல்பட்ட ஆசிரியர் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆசிரியர் இதுவரையில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் கடந்த நாட்களில் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது சி கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ்ஹாக்கி அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பாதியுதீன் ஆகிய மூவரும் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் இவர்களின் கோரிக்கைகள் எதையும் ராஜபக்ஷ அரசு நிறைவேற்ற மாட்டாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல்பி எல் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பரப்புரைக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பயங்கரவாதிகளின் தனிநாட்டு கோரிக்கையுடன் வலம் பெறும் சம்மந்தனை எப்படி நாம் நம்புவது அதேபோல அடிப்படைவாதிகளுடன் தொடர்பை வைத்திருக்கும் ரிஷார் மதியூதீனையும் ரவ்ஹக்கீனையும் எப்படி நாம் நம்புவது இவர்கள் மூவருமே மன்னிக்க முடியாதவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளா இவர்கள் அம்மக்களின் நலன் சார்ந்து செயற்படுவதில்லை தங்கள் சுய லாபம் கருதியே அரசியல் நடத்துகின்றார்கள் நல்லாட்சி அரசுக்கு கொடுத்தவர்கள் ஆனால் இவர்களை நம்பி நாடாளுமன்றம் அனுப்பிய மக்கள் எந்த பயனையும் பெறவில்லை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பிணைமுறை மோசடிக்காரர்களை காப்பாற்றியது இம்மூவரும் என்று எமது அரசை வெட்கமில்லாமல் விமர்சிக்கின்றார்கள் இவர்கள் மூவரும் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் இவர்களின் கோரிக்கைகள் மாட்டாது பொது தேர்தலின் ஆகியோரை அரசில் இணைக்க மாட்டோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மிகவும் பலமிக்க ஆட்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நிறுவியே தீரும் தமிழ் முஸ்லிம் மக்களுடன் நாம் நேரில் பேசி அவர்களின் குறைகளை தீர்த்து வைப்போம் என்றார் தேர்தலுக்கு முன்னர் தனது சொத்து விவரங்களை பொதுமக்களுக்கு அறிவிப்பதாக கூறியிருந்ததன்படி தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் அவற்றை பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார் அதன்படி விக்ரேஸ்வரனின் உள்ளூர் வங்கிக் கணக்கில் மொத்தமாக நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு தசம் இருபத்தி நான்கு ரூபாய் பணமும் வெளிநாட்டு வங்கிக் கணக்கில் தொள்ளாயிரத்து அறுநூற்றி பதினெட்டு தசம் தொன்னூற்றி எட்டு பவுன்களும் ஆயிரத்தி இருநூற்றி பத்து தசம் முப்பத்தி மூன்று டொலர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர யாழ்ப்பாணத்தில் உள்ள சண்டலிப்பாய் இரட்டை புலத்தில் ஒரு துண்டு காணியும் கொழும்பில் ஏழில் அவர் வசிக்கும் வீட்டின் மீது சிபிஐ உறுத்தும் அவருக்கு இருக்கின்றன இது தவிர அவருக்கு வாகனங்களோ வேறு எந்த சொத்துக்களுமோ இல்லை நீதிபதியாகவும் நீதியரசராகவும் பணிபுரிந்த காலத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் உழைத்த பணமும் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அவருக்கு கிடைத்த வேதனத்தில் ஏற்பட்ட சேமிப்பும் இவற்றில் அடங்கும் இதேவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் யாவும் சேகரிக்கப்பட்டு இருநூற்றி முப்பத்தி இரண்டு கோவில் வீதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் இவற்றை பார்க்க விரும்புபவர்கள் தேர்தலுக்குப் பின்னர் முன் அனுமதியுடன் அவற்றை பார்வையிடலாம் தேர்தலில் வெற்றி பெறும் ஒருவர் வேட்பாளராக இருந்தபோது இவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தார் என்பதை ஒருவர் அறிவதன் மூலம் அவர் தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காலத்தில் சொத்துக்களை சேர்த்தார் என்பதையும் பதவி துஷ்பிரயோகம் அல்லது முறைகேடுகள் மூலம் சொத்துக்களை சேகரித்தாரா என்பதையும் அறிய முடியும் கருணாநிதி துரோகிக்கு பின்னால் உங்களின் பிள்ளைகளை விட வேண்டாம் என அம்பாறை மாவட்ட மக்களிடம் பொத்துவில் பிரதேசத்தின் உபதவிசாளர் பெருமாள் பார்த்திபன் கோரிக்கை விடுத்துள்ளார் கமல் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளரை ஆதரித்து நேற்று சொரிக்கல் முனை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் கூறியுள்ளார் கருணாவின் பிள்ளைகள் பாசைக்குடாவில் நீச்சல் உடையில் நிற்கின்றனர் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள் கருணா வீட்டுக்கு செல்லும் போது அப்பா என்று அவருடைய பிள்ளைகள் வரும் ஆனால் இங்கே எத்தனையோ கொடூரமான கொலைகளை கருணா செய்ததால் அவர்களின் பிள்ளைகள் அப்பா இல்லாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் புதிய கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கு நிறைவடையும் கட்டுமான பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு மேலும் ஒன்பது மில்லியன் பயணிகளை கையாள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஆண்டுக்கு பதினைந்து மில்லியன் பயணிகளை கையாளுவதற்கு இந்த புதிய முனையம் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதியத்தின் கட்டுமான திட்டத்தின் முக்கிய பங்குதாரர்களுக்கு திட்டம் குறித்து தெளிவுபடுத்தும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மேலும் ஒரு கொரோனா நோயாளி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார படிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றுக்குள்ளான லங்காபுர பிரதேச செயலக ஊழியரின் குடும்ப உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார் லங்காபுர பிரதேச செயலக அதிகாரியின் மனைவிக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளவை சுகாதார பிரிவு உறுதி செய்துள்ளது குறித்த நபருக்கு அருகில் நெருங்கி செய்யப்பட்டவர்களிடம் பி ஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த பரிசோதனைகளின் முடிவுகளுக்காக மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது லங்காபுர பிரதேச செயலகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டிருக்கவில்லை குறித்த நபர் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்ததாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபரினால் சமூக மட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவியிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மற்றொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுவை கைது செய்வது தொடர்பில் அரசாங்கத்திற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் ரகசிய உடன்படிக்கை எதுவும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட்டதால் அரசாங்கத்திற்கு சாதகமான நிலை ஏற்படும் என்பதால் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உடன்பாடு காணப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றன சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கும் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கும் நியமன சபையின் உறுப்பினர்களாக அவரை நியமிப்பதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்த போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கியவர்களே ஐக்கிய தேசிய கட்சியை பிரித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒருவரை பொதுச் செயலாளராக நியமிப்பதற்காக ஐக்கிய தேசி கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நான் விலக முன்வந்தேன் என தெரிவித்துள்ள அகிலவிராஜ் காரியவசம் எனினும் சஜித் பிரேமதாசவும் அவரது ஆதரவாளர்களும் தனித்து போட்டியிட தீர்மானித்தனர் என்றார் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தலைவர் என்பதால் அவருடைய சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தை அங்கீகரிக்க முடிந்ததாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டம் நிபியல ஹகாவத் பிரதேச சபை மண்டபத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது உரையாற்றிய அவர் யுத்தத்தை நிறைவு செய்து விரைவான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு திட்டமிட்டிருந்ததாலும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நாட்டின் அபிவிருத்தி போக்குவரத்து நெரிசல் குறைத்து மக்களின் நலனை முதல் ரத்னபுரி வரையான அதிவேக நெடுஞ்சாலை விரைவில் அமைக்கப்படும் இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தலைவர் என்பதால் அவருடைய சுபீட்சத்தின் நோக்கு வேலைத்திட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்றார் முகநூலில் வீரவசனம் பேசுபவர்கள் போராளிகள் அல்ல என்று கருணா அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போதே பேசிய அவர் அம்பாறை மாவட்டத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது முகநூலில் வீரவசனம் பேசுபவர்கள் போராளிகள் அல்ல அவர்கள் எந்தவித போராட்டத்திலும் வாக்கெடுக்காதவர்கள் அம்பாறை மாவட்ட மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதில் அனுபவம் உள்ளவர்கள் எங்கும் செல்வம் எதிலும் வெல்வம் என்று கருத்திற்கமைய நாம் வென்று கொண்டுதான் இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் என்று எதிர்வரும் தினங்களில் உறுதியாகும் என்றார் அமெரிக்காவில் நடுவானில் இரண்டு விமானங்கள் நேருக்கு ஏழு பேர் பலியாகியுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது அந்த நாட்டு ஊடகங்கள் அமெரிக்காவில் அலஸ்கா மாகாணத்தில் இரண்டு சிறிய ரக விமானங்கள் மோதிக்கொண்டதில் கொண்டதில் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் அலஸ்காவில் சால் டொச்னா விமான நிலையம் அருகே நடுவானில் இரு விமானங்கள் மோதி இந்த விபத்தில் அலஸ்கா மாகாண உறுப்பினர் கோரி உயிரிழந்தார் இந்த விமானத்தை அவரே தனியாக வந்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன விபத்துக்குள்ளான மற்றும் ஒரு விமானத்தில் இருந்த நான்கு சுற்றுலா பயணிகள் ஒரு வழிகாட்டி விமானி உட்பட மொத்தம் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் விமான விபத்து தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது